ஹலோ காய்ஸ், இது சைரஸ் ஹைடெக் மீடியாலேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து ஹோண்டாவோட வி வெர்ஷனில் உள்ள மியூசிக் சிஸ்டமில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது, இதில் வந்து நம்ம டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்காது. விஎக்ஸ் மாடலில் மட்டும்தான் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கும். வி மாடல், எஸ் மாடல், அப்புறம் அதோட கம்மியாக இருக்க மாடல் அப்படிங்கிற மாடலில் நீங்கள் எது வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு பட்டன் டைப் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், இதில் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு கிளிக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வால்யூமுக்கும் பவருக்கும், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணுற ஸ்விட்ச், ஜாய்ஸ்டிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணுற ஸ்விட்சாகவும் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ரேடியோவுக்கு டியூன் பண்ணுற பட்டன் இருக்குது, இங்கே வந்து மீடியாங்கிற பட்டன் இருக்குது, இது பேக் வர்றதுக்கு, இது மெனு அக்சஸ் பண்ணுறதுக்கு, இது நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மியூசிக்கை, அதாவது ஈக்குவலைசர் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கால் பண்ணுறதுக்கு, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து உங்களோட இன்டர்னல் மைக். ஸோ இது பக்கத்துலேயே வந்து சிக்னல் கொடுக்குறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த செட்டப்பு. இதில் நீங்கள் பென்ட்ரைவ் மாட்டணுன்னா கீழே வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த போர்ட்டில் தான் நீங்கள் பென்ட்ரைவ் வந்து மாட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ வந்து, இது வந்து ஒரு நார்மல் ரேடியோ பட்டன் தான். ரேடியோ மாற்றி மாற்றி அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ஏஎம்க்கு மாற்றி மாற்றி டியூன் ஆகும். சரி சரி, எஃப்எம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டனை வந்து ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல் வந்து ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் வந்து வேணுங்கிற ஹெர்ட்ஸில் வந்து வச்சு நீங்கள் வந்து சேனலை வந்து பார்க்கலாம். ஸோ 93.5 வச்சா அது பிளே ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இப்போ மாத்திரம் இப்போ ஏஎம்ல வச்சுட்டு இதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன கிலோவாட்ஸில் வேணும் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா இருக்குது. இந்த மீடியாவில் வந்து என்னெல்லாம் மோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டலாம். இது வந்து நம்ம ஸ்டீரிங்லேயும் மோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கினாலும் உங்களுக்கு இதே ஆப்ஷன் தான் வரும். ஸோ மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத்தில் எப்படி பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து தனியாக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதை பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் டிவைசஸ் எப்படி பேர் பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன், எத்தனை டிவைஸ் அதில் பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் அதில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மீடியாவில் இருக்கிறது ஆக்ஸ் கேபிள். இந்த ஆக்ஸ் மோடில் வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே ஆக்ஸ் பின்னை வந்து நீங்கள் பின் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்தோ இல்லை ஏதாவது உங்களோட மியூசிக் சிஸ்டம், மியூசிக் பிளேயர் எதுலேருந்து வேணாலும் பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி மோட். இந்த யூஎஸ்பி மோடில் வச்சுட்டு கீழே நான் சொன்ன மாதிரியான போர்ட், யூஎஸ்பி போர்ட் வந்து ஒன்று இருக்கும், பவர் அவுட்லெட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும், அதில் பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா இந்த மோடில் வச்சு நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து மெனுன்னு ஒரு பட்டன் இருக்குது, நீங்கள் எந்தெந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி மெனு வந்து மாறும். சாங் சேஞ்ச் பண்ணுறது மெயினாக வந்து இந்த கீ வந்து ஈக்குவலைசர். ஸோ இதை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும், பேஸ் காட்டும், பேஸ் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டும். நெக்ஸ்ட் வந்து ட்ரபிள் காட்டும், ஃபேடர் காட்டும், பேலன்ஸ் காட்டும். ஸோ ஃபேடர் அப்படிங்கிறது என்னென்னா ஆர் எஃப்னு ஒன்று இருக்கும், ஆர்னா ரியர், எஃப்னா ஃப்ரண்ட்டு. ஆருங்கிறது நீங்கள் வந்து ஆரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ பின்னாடி பாட்டு கேட்காது, முன்னாடி மட்டும் பாட்டு கேட்கும். ஸோ அதே இது எஃப்ல வச்சிங்கன்னா முன்னாடி பாட்டு கேட்காது, பின்னாடி பாட்டு கேட்கும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. ஸோ லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா லெஃப்ட் வந்து பாட்டு கேட்காது, ரைட்டில் மட்டும் கேட்கும். இப்போ நீங்கள் ரைட்டில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட்டில் பாட்டு கேட்காது, லெஃப்ட்டில் மட்டும் கேட்கும். ஸோ இந்த சிஸ்டமில் இவ்வளோதான் இருக்குது கைஸ். இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் அதிக டீட்டெயிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.